ஓம் சாந்தி. எல்லோரும் கஷி கஷியாக இருக்கிறீங்களா? 27/1/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக சர்ஜன் நமக்கு மிக அற்புதமான ஞான ஊட்டசத்தை ஊட்டுறார், யோக ஊட்டசத்தையும் ஊட்டுறார். ஸோ இதே ஆன்மீக ஊட்டசத்தை மற்றவர்களுக்கு உபசரிக்கிற வேலையை நீங்களும் பார்க்கணும். ஸோ இதில் வந்து வேர்ட் பை வேர்டாக என்ன ஊற்ற வேலையை எப்படி சர்ஜன் பண்ணுவார் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது, ஓகேங்களா? சாரமாக பாபா என்ன சொல்கிறார் அதுதான் முக்கியம். இது ஆன்மீக ஞானம் வந்து நமக்கு உணவு, இன்ஜெக்ஷன், சஞ்சீவினி மூலிகை எல்லாமே இது தான். ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு. ஸோ பாபா என்ன பண்ணுறாரோ அதை தான் நாமளும் பண்ணணும். கேள்வி, நாம் உலக ராஜ்யத்தை அடையணும் அப்படின்னா ஒரு குணத்தை வந்து ரொம்ப ஆழமாக தாரணை பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அது என்ன பழக்கம் அப்படின்னா, உங்களுடைய ஞானம்ங்கிற மூணாவது கண்ணு மூலமாக பார்க்குற பழக்கம். ஊனக்கண்ணில் உடம்பு தான் தெரியும், ஆண் பெண் இப்படி தெரியும். ஸோ அதனால தான் காமமே வருது. ஆனால் மூணாவது கண்ணுனால ஆத்மாவை பார்க்குற பழக்கம் இருக்கணும். ஆத்ம சகோதரன், அவ்வளோதான். அப்போ நம்ம எல்லோருக்கும் உள்ள உறவு சகோதர ஆத்மா உறவு மட்டும்தான். அந்த சகோதர ஆத்மா தன்னுடைய அழிவற்ற சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்குற பயிற்சி பண்ணணும். ஏதோ அதோடைய அழிவற்ற சிம்மாசனம் பூர்வ மத்திய தான், அதோடைய அழிவற்ற சிம்மாசனம். எல்லோரையும் சகோதர ஆத்மாக்களாக பார்த்து அந்த ஆத்மாவுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் ஆத்மான்னு உணரணும். அப்போ தான் நீங்கள் மற்றவர்களை ஆத்மான்னு பார்ப்பீங்க. ஆத்மா தான் ஆத்மா கிட்டே பேசும் இல்லையா? ஸோ ஆத்மான்னு உணர்ந்து உங்கள் சகோதர ஆத்மாக்களுக்கு புரிய வைங்க. இந்த பழக்கத்தை உங்களுக்குள்ள ஆழமாக தாரணை பண்ணீங்க அப்படின்னா உலக ராஜ்ய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த பழக்கத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய தேக உணர்வு முற்றிலும் நீங்கும். தேக உணர்வு தான் நமக்கு மிகப்பெரிய எதிரி. காமம் மிகப்பெரிய எதிரின்னா அதுக்கு காரணம் உடம்பை பார்க்குற பழக்கம் இருக்கிறதுனால. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், ஆத்மா பார்க்குது, ஆத்மா பேசுது, ஆத்மா கேட்குது அப்படின்னு ஆத்மா ஆத்மான்னு பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இவ்வளோ நாள் இல்லாட்டினாலும் இன்றைக்கி அவசியம் இந்த பயிற்சி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்றைக்கி முரளி ஃபுல்லாகவே பாபா இதை பற்றி தான் பேசுகிறார். மாயையுடைய புயல்களோ அல்லது தீய எண்ணங்களோ ஆத்ம உணர்வில் இருந்தால், அதாவது ஆத்மான்னு பார்க்குற பழக்கம் இருந்தால் வராதுன்றார். அது மட்டும் இல்லை, மாயையே உங்களை தாக்கலைன்னா உங்களுக்கு ஆத்மா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதுன்னா நீங்கள் விடுற ஞான அம்பு அவங்க இதயத்தை போய் தைக்கின்ற. அதனால தான் அர்ஜுன் எனக்கு என்ன தெரியுது, எல்லாருக்கும் அந்த புறா தெரியுது, புறாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கிளை தெரியுது, இலை தெரியுது, மரம் தெரியுது, நபர் தெரியுது. ஆனால் அர்ஜுனனுக்கு புறாவோட கண்ணு மட்டும்தான் தெரியுது. நம்முடைய இலக்கு என்ன? ஆத்மா மட்டும்தான் தெரியணும். அப்போ வீண் எண்ணம்லாம் வராது. அந்த சகோதர ஆத்மாவுக்கு நான் ஞானத்தை கொடுக்குறேன். அப்போ அவன் எதை எய்ம் பண்ணுறான்? ஆத்மாவுக்கு எய்ம் பண்ணுறான். அர்ஜுனன் ஏன் கண்ணை பார்க்குறான்? புறாவை என்ன கண்ணுலேயே குத்துவாங்க, யோசிச்சு பாருங்க இல்லையா? அப்போ ஏன் கண்ணை பார்க்குறான் இல்லையா? அப்போ ஆத்மாவில் அந்த புள்ளியில் ஞானம்பை இறக்குறோம் நாம். எவ்வளோ பவர்ஃபுல்லான பாயிண்ட் இல்லையா? லவ் யூ பாப்பா. ஸோ அப்போ எப்படி வீண் எண்ணம் வரும்? ஒரு புள்ளி மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியுது, அந்த புள்ளி எடுத்துருக்கிற உடம்பு. அது பாருங்க, அங்கே வந்து அவனுக்கு புறா கூட கண்ணுக்கு தெரியல. ஸோ அப்போ அந்த ஆத்மா எடுத்துருக்கிற உடம்பு கூட உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடாது. அப்போ தான் இந்த ஞானம்பு தைக்கின்ற. என்ன மாதிரி முரளி, லவ் யூ பாப்பா. ஓம் சாந்தி. எல்லோருக்கும் மூணாவது கண் கொடுத்துருக்கிறார் பாபா, ஞானம்ங்கிற மூன்றாவது கண். எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு தானே? ஒரு அப்பாவை தவிர வேறு யாராலையாவது இந்த ஞானம்ங்கிற மூணாவது கண்ணை கொடுக்க முடியுமா? குழந்தைங்களுக்கு ஞானம்ங்கிற மூன்றாவது கண் கிடச்சிருக்குது. இந்த பழைய உலகமே இப்போ மாறப்போகுதுன்னு நமக்கு தெரியும். அதுவும் மூணாவது கண்ணு தான் இல்லையா? ஞானத்தின் மூலமாக தான் அதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் பாவம் மனிதர்கள்
யார் இந்த பழைய உலகத்தை சொர்க்கமாக மாற்ற போகிறா, எப்படி மாற்றுவாங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஏன், ஞானம்ங்கிற மூணாவது கண் இல்லாத குருடர்களாக இருக்கிறாங்க. இதை தான் இயேசு, கண் இருந்தும் குருடர்களாக இருக்கிறீங்க, காது இருந்தும் செவிடர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் குழந்தைங்களுக்கு ஞானம்ங்கிற மூன்றாவது கண் கிடைச்சிடுச்சுல்ல, இதன் மூலமாக தான் சிருஷ்டியுடைய முதலீடை கடைப்பற்ற ரகசியமே தெரிஞ்சிருக்குது. இது வந்து ஞானத்தை மருந்தோட உணவோடு ஒப்பிட்டவர் பாபா இப்போ சாக்கரினோட ஒப்பிடுறார். சாக்கரின்றது வந்து சர்க்கரையை விட லட்சம் மடங்கு சுவையாக இருக்கும்னுவாங்க. ஒரு சொட்டு சர்க்கரைன்னு அவ்வளோ இனிப்பு கொடுக்கணுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஞானம் அவ்வளோ இனிப்பு. ஸோ அதான் சொல்கிறார், ஒரு சொட்டு சாக்கரின் எவ்வளோ இனிப்பாக இருக்கும், அப்போ அவ்வளோ இனிப்பானது இந்த ஞானம். ஒரே வார்த்தை தான் இந்த ஞானம் கரெக்டாக சொல்லணும்னா, அது என்ன, மன்மனாபவ இல்லையா. அவர்கிட்ட புத்தியை இணைக்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ விஸ்தாரமாக பாபா சொல்கிறார். ஆனால் சாரம் மன்மனாபவ தான். என் ஒருவனை நினைவு செய்யுங்க, கீதையில் இருக்கும், கடைசி காலத்தில் எனக்குள் நான் அனைவரும் ஒடுக்கிக் கொள்கிறேன். அது உண்மையில் என்ன அர்த்தம், புத்தியினால் நாம் அவர்கிட்ட ஒடுங்கிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் பரந்தாமத்தில் நிஜமாலே அங்கே போயிடுறோம், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ புத்தியினால் அவரை தவிர வேறு எதுவுமே நம்ம புத்தியில் இல்லை. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைக்கணும். அப்பா தான் நமக்கு இந்த கலியுகத்திலேருந்து தப்பிச்சு நாம் போக வேண்டிய சாந்தி தாமத்தையும் காட்டுறாரு, சுகதாமத்துக்கான வழியும் காட்டுறார். சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காகத்தான் குழந்தைங்கக்கிட்ட பாபா வந்திருக்கிறார். ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். சொர்க்கத்துக்கு போகிறோம் இல்லை, இங்கேருந்து ஒருத்தன் அமெரிக்காவுக்கு போகிறோன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். வெளிநாட்டுக்கு நார்த் இந்தியாவுக்கு போனாலே எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கல்ல. மும்பை போகிறோம், கோவா போகிறோம், ஆஃபீஸில் அழைச்சிட்டு போகிறாங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு போயிடுவோம், பொண்டாட்டி பிள்ளை இங்கே ஒரு வாரம் தனியாக இருக்கணுமேன்றதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சொர்க்கத்துக்கே போகிறேன்னும்போது எதுக்கு பொண்டாட்டி பிள்ளையை கவலைப்பட்டுட்டு இருக்கிற, அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டு அவங்க வர வேண்டியது தான் இல்லையா. அப்போ இந்த சந்தோஷம்தான் இருக்கணும், ஏன்னா ஆத்மா தனியாக போக போகுது. இந்த சந்தோஷமான செய்தியை கொடுப்பதற்கு, சொர்க்கத்தையே கொடுக்கறதுக்கு அவர் வந்திருக்கிறார்னா, அந்த குழந்தை முகத்தில் சந்தோஷமே இல்லைன்னா பாபாவுக்கு எப்படி இருக்கும். ஏன்டா சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்றேன், தண்ணி அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறவங்ககிட்ட என்ன சொன்னாலும் ஒன்றுமே தெரியாமல் பெக்க பெக்கன்னு இருப்பேன் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்றார். ஏன் பாபா சந்தோஷப்படணும் சந்தோஷப்படணும்னு சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி ஒரு சத்துணவு கிடையாது, அந்த மாதிரி ஒரு நோயை குணமாக்கக்கூடிய டானிக் கிடையாதுன்றார். நிறைய பேர் சொல்லுவாங்களே சந்தோஷமாக இருந்தாலே நோய் வராதுன்னுவாங்க. இப்போ நம்ம என்ன கொஞ்ச நஞ்சம் பாவம் பண்ணியிருக்கிறோமா, எவ்வளோ நோய் இருக்குது. இப்போ சந்தோஷத்தின் மூலமாக தான் அந்த நோயிலிருந்து நம்ம விடுபடணும். பாபா சொல்கிறார், நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு டானிக், சத்து டானிக் மாதிரி. ஆனால் இந்த ஊட்டச்சத்து எவ்வளோ சக்தி நிரம்பியதுன்னா, 21 ஜென்மத்துக்கு நீங்கள் சந்தோஷமாகவே வச்சுருக்கக்கூடிய சத்துணவு இது. இப்போ பாபா கொடுக்குற ஞானம், இப்போ இதை எந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக மைண்டுக்குள்ளே போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஆனந்தத்தை கொடுக்கும். அதனால் இந்த சத்துணவுனால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞானத்தை கொடுங்க, சத்துணவை கொடுங்க, உபசரிங்க. பாபா ஸ்டீமத்தின் ஆதாரத்தில், பாபாவோட ஸ்டீமத்தின் ஆதாரத்தில் நாம் ஆன்மீக உபசரிப்பு பண்ணுறோம் எல்லோருக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து. பாபாவுடைய அறிமுகத்தை நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, உண்மையில் அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறீங்க, ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். சாதாரண விஷயம் கிடையாது இது, அவங்களுக்கு இப்போ தெரியாது, புரிஞ்சதுக்கப்புறம் உணர்வாங்க. இனிமையான குழந்தைங்க, எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து ஜீவன் முக்தி அப்படின்ற சத்துணவை அடையிறோம்.
ஸோ எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து சொர்க்கத்தையே அடையிறோம் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. தங்க யுகத்தில் பாரதம் தான் ஜீவன் முக்தியாக, அதாவது சொர்க்கமாக இருந்தது, தூய்மையாக இருந்தது. பாபா மிகச்சிறந்த, மிக உயர்ந்த சத்துணவு கொடுக்கிறார். அதனால தான் அதீந்திர சுகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, கோபு கோபியரை போய் கேளுங்கள் அப்படின்னு பாட்டு கூட இருக்குது. இந்த ஞான சத்துணவும் யோக சத்துணவும் முதல் தரமான அற்புதமான சத்துணவு. ஒரே ஒரு ஆன்மீக மருத்துவர்கிட்ட மட்டும்தான் இந்த சத்துணவு இருக்குது. எல்லா நோயையும் குணமாக்கி சதா ஆனந்தமாக மாற்றிடும். வேறு யாருக்குமே இந்த சத்துணவை பற்றியே தெரியாது. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, என்னுடைய உள்ளங்கையில் இந்த சொர்க்கம்ன்ற பரிசை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், முக்திங்கிற பரிசை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு கல்பத்திலும் நான் தான் இந்த பரிசை உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி ஒவ்வொரு கல்பத்திலையும் இந்த ராவணன் தான் இந்த பரிசை உங்ககிட்ட வந்து திருடிக்கிறான். ஸோ உங்களுக்கு சந்தோஷத்தின் அளவு எவ்வளோ அதிகமாக இருக்கணும், ஒவ்வொரு தடவையும் நாம் ராவணன்கிட்ட இழந்து நிற்கும் பொழுது அதே சொர்க்கத்தின் பரிசை கொடுக்கறதுக்கு அப்பா வந்திருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். இதோடைய நினைவாக தான் கிறிஸ்மஸ் தாத்தா பரிசு எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் கொண்டாடுறாங்க. ஸோ அந்த தாத்தா யார்? பாபா. என்ன பரிசு கொடுக்குறார்? சொர்க்கத்தையே கொடுக்குறார். ஸோ அந்த ஒரே ஒரு பாபா தான் டீச்சர் சத்குருவாக இருக்கிறார் இல்லையா, அவர் தான் நம்மளை அழைச்சிட்டு போகிறார் கூடவே. உலக ராஜ்யத்தை மிக பிரியமான அப்பா கிட்ட நம்ம வாங்குகிறோம். இது சாதாரண விஷயமா? உலகமே கிடைக்குதுன்றது சாதாரண விஷயமா? அப்போ நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும். இருக்கிறதுலே மாணவ வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கைன்னு வாங்க. அப்படி இருக்கும் பொழுது கடவுளுக்கே மாணவனாக இருக்கிறீங்கன்னா இதை விட சிறந்த வாழ்க்கை ஏதாவது இருக்க முடியுமா? புது உலகத்தில் கூட நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மையான சந்தோஷம் இப்போ தான், ஏன்னா அதை அடைய போகிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியம் தெரிஞ்சிடுச்சு. இப்போ தான் இது தேவையும் கூட, ஏன்னா சுற்றி அவ்வளோ துக்கம். இந்த துக்கத்தை கடந்து தான் அந்த சந்தோஷத்துக்கு நம்ம போகணும் இல்லையா. திருப்பதி போகிறாங்க, இமயமலை போகிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க, எவ்வளோ நேரம் லைனில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு அந்த அந்த ஒரு செகண்ட் சந்தோஷம். அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்கன்னா நிரந்தர சந்தோஷத்தை அடைய போனால் வழியில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷத்தை நிரந்தரமாக அடைய போகிறன்ற அந்த சந்தோஷத்தில் கஷ்டம் உங்களுக்கு கஷ்டமாகவே அனுபவம் ஆகாது. ஆனால் பாவம் மனிதர்களுக்கு இந்த உண்மையான சந்தோஷம் தெரியாததுனால தான் அற்பகால சந்தோஷத்து பின்னாடி போய் கஷ்டப்படுறாங்க. தங்க யுகத்தை பற்றி எந்த விதமான ஞானமும் மனிதர்கள்கிட்ட கிடையாது. அதனால் உண்மையான சந்தோஷத்தை சொர்க்கத்தில் அனுபவிக்க முடியாத காரணத்தினால இங்கே ஏதாவது ஒரு பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த பழைய தமப்பிரதான உலகத்தில் எங்கேருந்துப்பா சந்தோஷம் வரும்? அப்போ நடிக்கிறாங்க சந்தோஷம் மாதிரி. இங்கே தானே எல்லாம் துக்கத்தில் துடிக்கிறாங்க. அவ்வளோ துக்கம் நிரம்பிய உலகம் இது. ரொம்ப ஈஸியான வழி பாபா காட்டுறார். குடும்பத்தை விட தேவையில்லை, பட்டினி கிடக்க தேவையில்லை, ராமா கோவிந்தான்னு பஜனை பாட தேவையில்லை, குடும்பத்தில் எல்லாரோடையும் இருங்க, புத்தியை மட்டும் பாபாவோடு இணைச்சி தூய்மையாக வச்சுருங்க, குளத்தில் தாமரை விலகி இருக்குது அந்த மாதிரி தூய்மையாக பாபாவோடு மட்டும் இருக்கணும். நீங்கள் வேலை செய்தாலும் என் நினைவில் வேலை செய்யுங்க. ஆனால் கலியுகத்தில் இது ரிவர்ஸாக நடக்குது. சபரிமலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் ஒரு 100 ஃபோன் பண்ணிவிடுவேன் அப்படின்வாங்க. இல்லை சபரிமலைக்கு போகிறவங்களாம் ஃபோன் எடுக்காமல போகிறாங்க. அப்போ
கடவுளை பார்க்கும்பொழுது கூட அவங்களுக்கு கடவுளை தவிர மற்றதை நினைக்கிறாங்க. ஆனால் நாம் மற்ற வேலையை பார்க்கும்பொழுது கூட கடவுள் நினைவில் இருக்கிறோம். இந்த உலகியல் காதலன் காதலிகள் கூட ஒருவரை ஒருவர் நினைவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பக்கத்தில் இல்லாட்டினா கூட. அப்படி இருக்கும்பொழுது ஆனால் அங்கே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு காதலன் இருப்போம். எல்லா பொண்ணுக்கும் ஒரே காதலன் இருக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் இங்கே அப்படி கிடையாது, எல்லாருக்கும் ஒரே காதலன் தான், ஒரே ஒரு பிரியதர்ஷன் சிவபாபா. ஜென்ம ஜென்மத்திற்கும் அவர் தான் காதலன். அதனால தான் பார்வதி கதையில் வந்து சிவன் கிட்டே கேட்பாங்க, நீங்கள் மட்டும் அப்படியே இருக்கிறீங்க, நான் மட்டும் பிறக்கிறேன் இறக்கிறேன், மறுபடியும் பிறந்து மறுபடியும் உங்களை கல்யாணம் பண்ணுறேன், மறுபடியும் நான் இறந்துறேன், மறுபடியும் கல்யாணம் பிறந்து வரேன். அப்போ எத்தனை தடவை பிறந்து வந்தாலும் இந்த சிவன் தான் காதலன். பாபா ஒருபொழுதும் உங்களுக்கு காதலன் சாரி காதலி ஆகிறது கிடையாது இல்லையா? பாபா காதலன் தான் எப்போவுமே. ஸோ அதுக்கு நிறைய காரணம், நிறைய பேர் அதை பற்றி நிறைய கருத்து சொல்லியிருப்பாங்க, நம்ம கூட அதை பற்றி வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, காதலியாக கூட அவரை நினைக்கலாம், ஏன்னா எந்த உறவை மறக்கணுமோ, அதாவது பாபாவை எந்த உறவில் நினைக்கலையோ அதுதான் உங்களை ஏமாத்தோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ ஆண்கள் வந்து லவ்வில் விழுறாங்க அப்படின்னா கடவுளை நீங்கள் காதலியாக நினைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனாலும் பாபா சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் உங்களை பெண்ணாக நினைத்து அவரை காதலனாக நினைத்தால் மட்டுமே விகாரத்தை வெல்ல முடியும்னு பாபா சொல்லியிருக்கார், அதையும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதுக்கு ஒரு சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காதலனோ கணவனையோ சார்ந்து தான் ஒரு பெண் இருப்பாள். ஸோ அப்படி நம்ம பாபாவை சார்ந்து இருக்கணும், எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் பார்த்துக்குவார். இல்லை மனைவி அப்படி தானே இருப்பாங்க, கணவன் பார்த்துக்குவாருன்ட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருப்பாங்களே. அதனால தான் நிறைய பேர் கணவன் இறந்துட்டால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ அப்போ உங்கள் பொறுப்பைத்தான் பாபா எடுத்துக்கிறாரே தவிர பாபா பொறுப்பை நீங்கள் எடுத்துக்குவீங்களா? அந்தளவுக்கு உயர்ந்தவர்களா நீங்கள்? அதனால தான் பாபா சார், நான் உங்களுக்கு ஒருபொழுதும் காதலி ஆகிறது கிடையாது அப்படின்னு இதில் டைரெக்டாகவே பாபா சொல்லிட்டார். ஸோ அந்த பிரியதர்ஷனைத்தான் இங்கே வாங்க வந்து எங்களை கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க இல்லையா? இது ஜென்ரலாக வந்து பொண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா, லவ் பண்ணுற பொண்ணுங்க வந்து பையன்கிட்ட என்னை அழிச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. பையன் சொல்ல மாட்டான் பொண்ணுக்கிட்ட என்னை அழிச்சிட்டு போடின்ட்டு. ஸோ அப்போ நம்ம தானே பாபாவை கூப்பிட்டோம் என்னை அழிச்சிட்டு போன்ட்டு, அப்போ அவர் காதலன் தானே, லவ் யூ பாபா, என்ன மாரி பாயிண்ட் இல்லையா? ஸோ அதிலும் குறிப்பாக எப்போ துக்கம் அதிகமாக இருக்குதோ அப்போ தான் ரொம்ப கூப்பிட்றீங்க அவரை, லவ் யூ பாபா. அப்படி தானே பொண்ணு கூட அப்படி தானே பண்ணுவான் இல்லையா? பொண்ணுக்கு வந்து வீட்டில் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னா இப்போவே அழிச்சிட்டு போடணுவா, அல்லது அவளுக்கு வந்து அவன் மீது உள்ள லவ் வாட்டி எடுத்தாலும் அது சொல்லுவா. ஸோ பாபா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பக்தர்கள் வந்து ஓகே துக்கம் தாங்காமல் தான் என்னை அழிச்சிட்டு போன்றாங்க, ஆனால் பாபா நம்மளை அப்படி இருக்கக்கூடாதுன்றார். நம்ம எப்படி போகணுன்னா, நல்லா சம்பாதிச்சுட்டு 5000 வருஷத்துக்கு தேவையான ஆன்மீக வருமானத்தை சேர்த்துட்டு குஷி குஷியாக போகணும் பாபா கூடன்றார். வித்தியாசம் இருக்குது ரெண்டுத்துக்கும். அவங்க விரக்தியில் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க, ஓகே இந்த கலியுகத்தை வந்து நீங்கள் பார்க்காதீங்கன்ட்டார், பார்த்தா தானே விரக்தி வர்றதுக்கு, பார்க்காதீங்க சொர்க்கத்தை பார்த்து பார்த்து அந்த போதையில் நீங்கள் வரணுன்றார். எல்லோருமே துக்கத்தில் தான் கடவுளை நினைக்கிறாங்க, சந்தோஷத்தில் நினைக்கிறது இல்லைன்னு சொல்லப்படுறது. கரெக்டாக தான், நம்மளும் சொர்க்கத்துக்கு போனதுக்கப்புறம் பாபா நினைக்க மாட்டோம். இப்போ சர்வசக்திவானோ தந்தை தான், அதே மாதிரி மாயா கூட சர்வசக்திவான் தான், தமோ பிரதான சர்வசக்திவான் அது. அதனால்தான் பாபா சொல்கிறாரு, விதை மண்ணில் போட்டால் தானே வளரும், அது மாதிரி மாயா கூட வளர்கிறதுக்கு மண் தேவை, நம்ம உடம்புன்ற உணர்வு தான் அது வளர்கிற மண்.
அதுக்கு தான் பாபா சொல்கிறார், உடலை எரிச்சிடு புத்தியினால், ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்க. உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு பண்ணுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்கள், கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயணன் ஆயிடுவீங்கன்று. ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவையும் நினைக்கணும், தெய்வீக குணத்தையும் தாரணை பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய டார்கெட் என்ன, லக்ஷ்மியாகவோ நாராயணனாகவோ ஆகணும். என்ன வித்தியாசம் அவங்களுக்கு நமக்கும், அவங்க தெய்வீக குணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க, நமக்குள்ள அசுர குணம் இருக்குது, அதை அழிக்கிறதுக்கு தான் பாபா நினைக்கிறோம். ஸோ இங்கே முக்கியமான விஷயமே என்ன தெரியுமா, நினைவு தான். இந்த படிப்பின் முக்கிய அம்சமே நினைவு தான். ஸோ பாபா நேற்று கூட சொன்னார், நீ நினைச்சிக்கிட்டே இருந்தாலே சதப்பிரதானம் ஆயிடுவேன்றார், ஆத்ம உணர்வுக்கு வந்துட்டாலே சத தெய்வீக குணம் வந்துடும்ன்றார். எவ்வளோ முக்கியமானது அப்போ நினைவுன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை அன்பாக அன்பாக நினைக்கணுன்றார் இல்லையா. காதலனை காதலியத்தானே அப்படி உருகி உருகி நினைப்பாங்க. ஸோ அப்படி நினைக்கணுன்றார் இல்லையா. நிறையா தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் இருக்குமே, காதலனை நினச்சி காதலன் வெளியில் வேலை செய்ய போயிருப்பான், அவனை நினச்சி நினச்சி உருகி உருகி அப்படியே மெலிஞ்சிடுவாளாம். அவ்வளோ அன்பில் உருகி நினைக்கிறாள், அந்த மாதிரி பாபாவை நினைக்கணுன்ற. ஏன்னா நமக்காகவே புது உலகத்தை படைக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அதாவது ஷாஜஹானுடைய அன்பு பெருசாக சொல்லுவாங்க, மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டினாருன்ட்டு. ஆனால் அந்த தாஜ்மஹாலை ஒன்றும் மும்தாஜ் வந்து அனுபவிக்கலை. அவ்வளோ அடுத்த ஜென்மத்தில் டூரிஸ்ட்டாக சும்மா பார்த்துட்டு போயிட்டுருப்பா, அவ்வளோதான். அது கூட போகிறாங்களோ என்னவோ தெரியாது. ஆனால் இங்கே நமக்காகவே உலகத்தையே, இதுதான் உலக அதிசயன்றதே சொர்க்கம்தான், நமக்காகவே உருவாக்குறாருன்னா எவ்வளோ அன்பாக நினைக்கணும் அவரை. உருவாக்குறது மட்டும் இல்லை, அதுக்கு அதிபதி ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஸோ எவ்வளோ காரணம் இருக்குது அவரை நம்ம நினைக்கிறதுக்கு. எதையும் எதிர்பார்க்காதவர் நமக்காக சொர்க்கத்தை உருவாக்குறாரு, அப்போ அவர் எவ்வளோ அன்பாக நினைக்கணும். அது மட்டும் கிடையாது, அதை நினைக்கிறதுனால உங்களுடைய பல ஜென்மத்து பாவம் வேறு அழியுது. நீ எப்படியாவது நீ நினச்சி தூய்மையாக, அதுக்காக தான் இவ்வளோத்தையும் சொல்கிறார். இல்லைனா அவர் ஒன்றும் மகிமை பாடிட்டு இருக்க மாட்டார். மனிதர்கள் பதித்த பாவன தந்தையைத்தான் கூப்பிடுறாங்க, எதுக்கு, தூய்மை ஆகிறதுக்கு, தூய்மை ஆக்குறதுக்கு. அப்போ வந்துட்டார்னா நீங்கள் தூய்மை ஆகணும் தானே, அதுக்காக தானே கூப்பிட்டீங்க, தூய்மை ஆக்குன்னு ஆக்குறதுக்கான வழியை சொல்கிறாரு. அப்போ கண்டிப்பாக தூய்மை ஆகணுமே. பாபா துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்குற வள்ளல், சுகம் நிரம்பிய உலகமாக சத்தியுகம் அந்த தூய்மையான உலகம்தான் இருக்கும். ஏன்னா தூய்மை இருக்கிற இடத்துல சந்தோஷமும் அமைதியும் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் அங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. இங்கே தூய்மை போச்சு, அதனால் சந்தோஷம் அமைதி செல்வம் ஆரோக்கியம் எல்லாம் போச்சு. இப்போ மறுபடியும் பாபா சொல்கிறார், சொர்க்கம் வரப்போகுது குழந்தை, அதனால் நீ போக போகிற சாந்தி தாமத்தியம் சுகதாமத்தியம் குஷி குஷியாக நினைவு பண்ணு. அப்படி நினைவு பண்ணுறதுக்கான சங்கமயுகத்தில் நீ இப்போ இருக்கிற. உன்னை இந்த சங்கமயுகம் ஒரு நதி மாதிரி, நதியின் இந்த பக்கம் கலியுகம், அந்த பக்கம் சொர்க்கம். ஸோ கலியுகத்திலேருந்து சொர்க்கத்தில் படகு, சொர்க்கத்துக்கு படகுல அழிச்சிட்டு போகிறதுக்காக படகோட்டியாக பாபா வந்திருக்கிறார். ஒரே ஒரு படகு இல்லை, ஒட்டு மொத்த உலகமும் ஒரு பெரிய ஷிப்பு மாதிரி, அதை அண்ணாண்ட அழிச்சிட்டு போகிறார். அந்த படகுல நான் ஏறி உட்காந்துட்டேன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இதை தான் அங்கே நோவாவின் பேழைன்னு சொல்லப்படுறது. நிஜத்தில் ஒரு பேழை கிடையாது இல்லையா. இதை வந்து உருவப்படுத்தி சொல்கிறார், பாபாவை நினைக்க நினைக்க நீ அந்த பக்கம் போயிடுவேன், என் கையை பிடிச்சிக்கோ, சங்கமயுகன்ற படகுல ஏறிக்கோ, கலியுகத்தின் பக்கம் போயிடாத அப்படின்னு சொல்கிறார். அதுலேயும் கீழே முதலையெல்லாம் இருக்குது,
ரொம்ப எச்சரிக்கையாக போகணும். படகை விட்டு எட்ட கையை காலை நீட்டினீங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கணும். அப்பா படகுல ஏறி உட்காந்துட்டேன்ட்டு இல்லையா? ஒரு டூருக்கு போகும்போது காலையில் 5 மணிக்கு வந்து வண்டி எடுக்கிறாங்கன்னா எல்லோரும் வந்து நம்மளாம் அடித்து பிடிச்சி வந்து வண்டியில் உட்காந்த உடனே ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? இந்த அழியக்கூடிய உலகத்தை சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு 4-5 ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கே அவ்வளோ சந்தோஷம்னா, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், ஏறிட்டோம், சங்கமயுகனாலே ஏறிட்டோன்னு அர்த்தம். இறங்கிடக்கூடாது. சந்தோஷமாக இருந்தால் இறங்க மாட்டீங்க, சந்தோஷம் போயிடுச்சுன்னா இறங்கிடுவீங்க. சந்தோஷமாக இருக்குன்னா என்ன பண்ணோம்? இதை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். சொர்க்கத்தில் சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆஹா ஆஹா ஆஹா, அந்த எல்லையற்ற தந்தையே எனக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கிறார் இல்லையா? அந்த நடராஜரே இந்த ஞான நடனம் ஆடுறதுக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கிறார். உலகத்தில் இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் இதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, படிச்சிருக்கிறீங்களா? கடவுளே வந்து எனக்கு ஞானம் கொடுப்பாருன்ட்டு அந்த கடவுள் சொல்கிறார், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறேன். யாருக்கு? ஆத்மான்ற குழந்தைக்கு. அப்போ நீங்கள் அதை ஃபுல்லாக படிக்கணும், நல்ல தாரணை பண்ணணும். எப்படியும் படிப்பில் வரிசைக்கிரமம் இருப்பாங்க, அதனால் உங்களுக்கு முன்னாடி இருந்த சீனியர் அவங்கக்கிட்ட இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குது அப்படிலாம் பார்க்காதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. உங்களை மட்டும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் படித்தா நீங்கள் அடைய போகிறீங்க, அவங்க படித்தா அவங்க அடைய போகிறாங்க. அவங்க படிக்கலை, தெய்வீக குணத்தை வளர்க்கலைன்னா அவங்க பதவி குறைய போகிறாங்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்கள் உங்களை பாருங்கள். நான் உயர்ந்தவனாக இருக்கிறனா, தாழ்ந்தவனாக இருக்கிறனா, அல்லது மத்தியில் இருக்கிறனா அப்படின்னு உங்களை நீங்கள் சோதனை பண்ணுங்கள். உயர்ந்த பதவி அடையிறதுக்கு நான் தகுதி ஆயிட்டேனா, ஆன்மீக சேவை செய்கிறனா? பாபா சொல்கிற குழந்தைகளே, சேவாதாரி ஆகுங்கள், சேவைக்கு தகுதியானவர் ஆகுங்கள். அப்பாவை நினைவு செய்யுங்கள். சேவைக்கு தகுதியே என்னது? இந்த போதையிலே இருக்கணும், அதுதான் சேவைக்கு தகுதி. ஆத்மா ஆத்மாவை பார்த்து பரமாத்மா பற்றி ஞானத்தை கொடுக்கிறது. நானுமே சேவை செய்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். பாபா ஒரு நாள் கூட லீவ் எடுக்கிறது இல்லை சேவை செய்கிறதில், ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் கூட லீவ் எடுக்கிறது இல்லை. அதனால தான் இந்த பிரம்மாவுடைய ரதத்தை எடுத்திருக்கிறேன். சரி, அப்போ பிரம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் உடம்பில் வந்து முரளி ஏறிட்டு நான் போயிடுவேன். காலைல பிரம்மா பாபா ஏஞ்சி பார்ப்பார், அவருக்கு ஒன்றுமே புரியாது, எப்படா இந்த முரளி வந்துச்சு? அப்போ தான் தெரியும் சிவபாபா அந்த உடம்பை பயன்படுத்தி முரளி எழுதிட்டு போயிடுறார். ஏன்னா பிரம்மா வாய் வழியாக பேசுகிற நிலைமையில் பிரம்மா இருக்க மாட்டார். அப்போ அதை எழுதிட்டு போயிடுறார். இப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ சிவபாபாவால் என்ன பண்ண முடியாது? கேட்குறாங்கள, எனக்கு ஒரு துணை வேண்டாமா என்னை பார்த்துக்கிறதுக்கு? பாபா சொல்கிறார், நான் போதாதா? ஒரு மனிதனை நீ துணையாக எடுத்தனா என்ன கேரண்டி அவன் உன்னை ஏமாற்ற மாட்டானோ, அதுவும் இந்த கலியுகத்தில்? அல்லது அவன் இறக்க மாட்டான், படுத்த படுக்கை ஆக மாட்டான், கடைசியில் அவனை பார்த்துக்கிற நிலைமைக்கு நீ போயிடுவேன்னு இதெல்லாம் ஆகாதுன்னு என்ன கேரண்டி? ஆனால் நீ என்னை துணைவனாக வச்சா, உனக்கே உடம்பு சரியில்லைனா கூட யாரோ வந்து உனக்கு சமைச்சு வச்சா மாதிரி உன் உடம்பை பயன்படுத்தி நான் சமைச்சு கொடுக்குறேன்னு பாபா கேரண்டி கொடுக்குறேன். ஆனால் நம்ம நம்ப மாட்டோம், அதான் பிரச்சனை. ஸோ அதுக்கு இது ஒரு உதாரணம் இல்லையா? முரளியை பிரம்மா வாயால் பேச முடியாத அளவுக்கு சீரியஸாக இருந்தால் கூட அவர் உட்காந்து முரளி எழுதிட்டு போயிடுவார். ஸோ குழந்தைங்க முரளி மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ ஒரு நாள் விடாமல் நானும் சேவையில் தான் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய குழந்தைகளாகிய நீங்களும் சேவையில் தானே இருக்கணும். இதுதான் ஆன்மீக சேவை. அப்போ முரளி எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஏன் நேற்று முரளி படிச்சுக்க குழந்தைன்னு சொல்லிட்டு போக முடியாது அவரால். இப்போ தினம் தினம் குழந்தைங்க முரளி கேட்கணும், புதுசு புதுசாக கேட்கணும், மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியன்றது இதில் தெரியுது.
பாபா இனிமேலும் இனிமையான குழந்தைங்க கிட்ட சொல்கிறாரு, இந்த அப்பாவுடைய சேவையை செய்கிறதுல, இந்த ஈஸ்வரிய தந்தை சேவை செய்கிறதுல நீங்களும் உங்களை பிஸியாக்கிக்கணும். ஒட்டுமொத்த உலகத்துடைய எஜமானனே வந்து உங்களை உலகத்துக்கே எஜமானனாக மாற்றுறார். அதுக்காக தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அதுக்காக தான் உங்களை சேவை செய்ய சொல்கிறார். பாபா சொல்கிற மாதிரி யார் நல்ல முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் மகாவீரர்கள். ஸோ யார் பாபா கட்டளைகளை பின்பற்றுகிறார்களோ அவங்க தான் மகாவீரர்கள். அது யாருன்றதை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் பாபா சொல்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க, சேவை செய்கிறாங்க அப்படின்ட்டு. பாபாவுடைய முக்கியமான கட்டளையே, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக பாருங்க. அந்த உடம்பை, அழியக்கூடிய உடம்பை மறந்துடுங்கன்றார். அதில் தான் எல்லா பாவமும் இல்லையா? உடம்பை பார்த்து தான் காமம் வருது, எல்லா பிரச்சனையும் வருது. உடம்பை பார்க்காதீங்க அப்படிங்கிற இல்லையா? உடம்பை பார்த்தா 1000 எண்ணம் வரும். ஆனால் அந்த ஆத்மா புள்ளியை பார்த்தா எல்லா எண்ணத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். சதம் பொட்டு வைக்கிறது இல்லையா? முற்றுப்புள்ளி. வேறு எதுவுமே என்னை பார்த்தா உனக்கு வேறு எதுவுமே தோணக்கூடாது. ஃபுல் ஸ்டாப். உடலை மறந்துடுங்க. ஏன்னா அப்பா நான் எந்த உடம்பையும் பார்க்கறது இல்லைன்றார். அப்பா சொல்கிறார், நான் ஆத்மாவைத்தான் பார்க்குறேன். அதே நேரத்தில் உடம்பில்லாமல் ஆத்மா பேசாதுன்னு தெரியும். அதுக்காகத்தான் நான் இந்த உடலை கடனாக எடுக்கிறேன். ஆத்மா உடலை எடுக்கும் பொழுது தான் ஞானத்தை சொல்லவும் முடியும், ஞானத்தை படிக்கவும் முடியும், கேட்கவும் முடியும். பாபா கூட இந்த பிரம்மாவுடைய பூர்வ மத்தியில் உட்காந்து புரிய வைக்கிறார். ஸோ அந்த பூர்வ மத்தி தான் அழிவற்ற மூர்த்தியாகிய ஆத்மாவின் அழிவற்ற சிம்மாசனம். மற்றபடி ஆத்மா சின்னதாகவோ பெருசாகவோ ஆகாது. கடவுளுடைய ஆத்மா என்ன செய்யோ அதே ஆத்மா தான் குழந்தைக்கும் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும். உடம்பு வேணால் வளரும் அல்லது சின்னதாக இருக்கும். நெத்தியில் புருவ மத்தி தான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சிம்மாசனம். எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். குணம் வேறு, அது நடிப்பு வேறு, ஆனால் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆத்மா. ஆனால் அது எடுத்துருக்கிற உடம்பு வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும். ஆண் உடலாக இருக்கும், பெண் உடலாக இருக்கும், குழந்தையாக இருக்கும், வயோதிகராக இருக்கும். பாபா இந்த ஆத்ம பயிற்சியை குழந்தைங்களுக்கு கொடுக்குறார். முக்கியமாக முக்கியமாக இந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ராக்டிஸ். நம்ம எவ்வளோ முரளி படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு 4 முரளியெல்லாம் படிக்கிறாங்க. அப்போ எப்போ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? நீங்கள் அடுத்த முரளி படித்தோடனே முன்னாடி படித்த முரளியே மறந்து போயிடும் இல்லையா? அந்த படித்த முரளியை அப்படியே ஊற போடணும் அன்றைக்கி ஃபுல்லாக மைண்டில். ஸோ அப்படி பாபா இன்னைக்கு கொடுக்குற பயிற்சி என்ன, யார் கூடையாவது நேர்லேயோ அல்லது ஃபோன்லேயோ பேசுனீங்க அப்படின்னா உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அந்த ஆத்மாவை ஆத்மா சகோதரன்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்ற உணர்வில் பேசுங்க. இது தான் பயிற்சி. ஸோ எல்லாரும் சிவபாபாவை நினைக்கணும் அப்படிங்கிற அப்பாவுடைய செய்தியை என் சகோதர ஆத்மாவுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அப்பாவை நினைத்தால்தான் ஆத்மாவில் இருக்கிற காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற அழுக்கு நீங்கும். எப்போ இந்த உலோகங்கள் தங்கத்தில் கலக்குதோ அப்போ தங்கத்துடைய மதிப்பே குறைஞ்சிடும். அதே மாதிரி தான் ஆத்மாவில் எப்போ அழுக்கு கலக்குதோ, விகார அழுக்கு, உங்களுடைய மதிப்பும் குறைஞ்சிடும். ஸோ அதனால்தான் ஏழை குடும்பத்தில், ஊனமான உடலில், அசிங்கமான உடலில், திறமை இல்லாதவர்களாக, நோயாளிகளாக பிறக்கிறோம். ஏன்? அந்த அளவுக்கு ஆத்மாவில் அழுக்கு சேர்ந்து இருக்குதுன்னு அர்த்தம்.
யோசிச்சு பாருங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் இந்த ஞானத்தை எடுக்கக்கூட முடியாது, புரியாதே. அப்போ எவ்வளோ பாவம் செஞ்சுருப்பாங்க. அப்போ இந்த ஞானம் கிடச்சி நம்ம பாவம் செய்யலாமா? தூய்மை ஆகணும், அதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதுக்காக தான் பாபா ஞானங்கிற மூணாவது கண்ணை கொடுத்துருக்கிறார். மூணாவது கண் வழியாக பாரு, ஊனக்கண்ணு உன்னை ஏமாத்திடும்ன்றார். உன்னுடைய சகோதர ஆத்மாவை மூணாவது கண் வழியாக பாரு. இன்றைக்கி உன் பொண்டாட்டியா அல்லது வேறு ஒரு அழகான பொண்ணாக இருக்கிறது, முன் ஜென்மத்தில் உனக்கு தாத்தாவாக இருந்திருப்பாங்க, அப்பாவாக இருந்திருப்பாங்க, சகோதரனாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் அந்த ஆத்மாவை பார்த்தா தான் உனக்கு புரியும், இல்லைன்னா ஏமாந்துடுவேன். அவங்க மூலமாக தான் உனக்கு கர்ம கணக்கும் வரும். ஸோ சகோதரனை பாரு. சகோதர பார்வை இருந்துச்சு அப்படின்னா உன்னுடைய கர்மேந்திரியங்கள் உன்னை தொந்தரவு பண்ணாது. உடலை பார்த்தால்தான் தொந்தரவு பண்ணும். ராஜ்யபாக், இது ரொம்ப முக்கியமான லைன் இல்லையா? சகோதர பார்வை இருந்தால் கர்மேந்திரியங்கள் உன்னை தொல்லைப்படுத்தாது. உங்களுடைய ராஜ்ய பாக்கியத்தை நீங்கள் அடையணும், உலகத்துக்கே எஜமானர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் ஏதாவது கிடைக்குமா? அதெல்லாம் இன்றைக்கெலாம் யோசிச்சு பாருங்களாம். சம்பளம் கம்மியாக இருக்குது, வேலை அதிகமாகிடுச்சு, வேலையே கிடைக்கல, விலைவாசி ஏறிட்டு இருக்குது. அப்போ எவ்வளோ கடினமாக உழைக்க வேண்டி இருக்குது. இப்போ உலக ராஜ்ய பாக்கியமே கிடைக்குதுன்னா நாம் எவ்வளோ கடினமாக உழைக்கணும்? ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. படுத்த படுக்கையில் இருந்தாலும் ஆத்மா நான் மற்றவர்களை ஆத்மான்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய சகோதர ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஞானத்தை தானம் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பழக்கம் பக்காவாக உறுதியாக உங்கள் மனசில் பதியும். இதை வச்சு தான் அடுத்த 2500 வருடம் ஆத்மான்னு பார்க்குற பழக்கம் இயல்பாக உங்களுக்கு வரும். உண்மையிலே நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள் தான் இல்லையா? ஒரு தந்தையுடைய குழந்தைங்க. அதனால தான் பாய் பாய்னு முஸ்லீம்கள் கூட சொல்கிறாங்க. பாபா மேலிருந்து வந்திருக்கிறார், அதே பரந்தாமத்துலேருந்து தான் நீங்களும் வந்திருக்கிறீங்க. அப்போ ஒரு குடும்பத்தை, ஒரு வீட்டிலருந்து வந்திருக்கிறோம். குழந்தைகளோடு சேர்ந்து அப்பாவும் சேவை செய்கிறார். சேவை செய்கிறதுக்கான தைரியத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கிறார். குழந்தைங்களுக்கும் இந்த தைரியம் வேணும். எது தைரியம் தெரியுமா? உண்மையான தைரியம், ரொம்ப அழகான பொண்ணு அப்படியே மதிமயக்கிற உலகழகியே வந்து நின்னாலும் அந்த புருவமத்தியில் இருக்கிற புள்ளி மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியுது பாருங்கள், அதுதான் தைரியம். அதில் தான் அர்ஜுனன் வீரன், அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? மற்றதெல்லாம் கத்தி எடுத்துகிட்டு சண்டை போடுறதெல்லாம் தைரியம் கிடையாது. ஸோ அப்படி ஆத்மான்னு பார்த்து ஆத்ம ஞானத்தை கொடுக்குற தைரியம் கொள்ளுங்கள் இல்லையா? நீங்கள் உடலே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் கொடுக்குற ஞானமும் பேஸ்ட்டு, நீங்களும் விழுந்துடுவீங்க. அதனால்தான் பாபா சொல்கிறார், ஆத்மாவாகிய நான் என்னுடைய சகோதரனுக்கு சொல்லி கொடுக்குற இந்த ஞானத்தை அப்படின்னு நீங்கள் பயிற்சி பண்ணணும். ஸோ இதே வார்த்தையை பாபா இந்த முரளி ஃபுல்லாக எத்தனை தடவை சொல்கிறாருன்னா இது எந்த அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்டுன்னு யோசிச்சு பாருங்கள் இல்லையா? உங்கள் கணவனை பார்க்கும்போது, அப்பா அம்மா மனைவி குழந்தை யாரை பார்க்கும்போது என் சகோதர ஆத்மாவை பார்க்குறேன், அது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். இன்னும் பெஸ்ட்டாக அவங்கள ஆத்மானே கூப்பிடுறது, நிறைய பேர் அப்படியே கூப்பிடுவாங்க. ஆத்மா தான் எல்லாம் பண்ணுது, படிக்கிறது ஆத்மா தான் பண்ணுது. ஸோ ஆன்மீக தந்தைக்கிட்டேருந்து இந்த ஆத்மா பற்றிய ஞானம் நமக்கு கிடைக்குது. எப்போ கிடைக்குது? சங்கமயுகத்தில் தான் கிடைக்குது. ஸோ அதனால் சங்கமயுகம் முடிகிறதுக்குள்ளே நான் ஆத்மான்ற நிலைமை ஆழமாக பதிய வைங்க. 2500 வருஷம் மறக்காமல் இருக்குன்னா எந்த அளவுக்கு ஆழ் மனசில் நீங்கள் பதிய வைக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். முயற்சி பண்ணுறீங்களா? பாபா சொல்கிறார், சாதாரண வரலாறு புவியியல் படிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, இதுக்கு நீங்கள் முயற்சியே பண்ணலன்னா எப்படி நீங்கள் பாஸ் ஆவீங்க? 33 கோடி பேர் சொர்க்கத்தில், அது வர்றது ஈஸி. ஆனால் அதில் 16,000 பேரில் வர்றது, 108 பேரில் வர்றது தான் கஷ்டம். அவங்க தான் இந்த பயிற்சி சின்சியராக பண்ணுறவங்க. ஸோ அந்த 108 வரக்கூடிய நான் புரிஞ்சிக்கிட்ட ஆத்மா நான்ற பயிற்சி பண்ணுங்க. உடம்பே இல்லாமல் ஆத்மாவை தானே நீங்கள் இங்கே வந்தீங்க. வந்து உடல் எடுத்து உங்களுடைய 84 பிறவிகளின் பாகத்தை நடிச்சிங்க. இப்போ மீண்டும் உடலை விட்டுட்டு போகணும். அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் உடம்பை ஏன் பிடிக்கிறீங்க? உங்கள் உடம்பே பிடிக்கக்கூடாதுன்னு போது ஏன் மற்ற உடம்பை பிடிச்சிக்கிறீங்க?
புதுசு புதுசாக உறவை உருவாக்குறீங்க. எல்லா உறவையும் வெட்டிக்கிட்டே இருக்கணுன்றது தான் பரசுராம் கதை. அவர் கையில் ஏன் கோடரி கொடுத்துருக்குறாங்க? ஆக்சுவலாக எல்லா இந்து சாமி கையிலுமே ஒரு கோடரி இருக்கும், பற்றை வெட்டிக்கிட்டே இருக்கணும். அதனால் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சகோதரன்ற பார்வை மட்டும் இருக்கட்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆத்மா சகோதரன்தான். ஸோ இந்த முயற்சி பண்ணணும். நீங்கள் எல்லோரும் அவங்கவுங்க சொந்த முயற்சி பண்ணணும். உங்களுக்காக வேற ஒருத்தர் வந்து முயற்சி பண்ண முடியாது. மற்றவர்களை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்ற, மற்றவன் எப்படி பார்த்தா உங்களுக்கு என்ன, முயற்சி பண்ணால் என்ன, பண்ணாட்டினா என்ன, சீனியரே முயற்சி பண்ணலை, சீனியரே விகாரத்தை விடலை, அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? வீட்டிலிருந்து தர்மத்தை தொடங்குங்கன்னு சொல்கிறோம்ல, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். இங்கே ஹோம்ன்றது உங்கள் உடம்பு, அதுக்குள்ளே இருக்கிறவர் ஆத்மா. உங்களை நீங்கள் ஆத்மான்னு பாருங்கள், உங்களுடைய சகோதர ஆத்மாவுக்கு சொல்லி கொடுங்க. அப்படின்னா உங்கள் வீட்டு அண்ணன் தம்பிங்கள் அவங்களுக்கும் ஞானத்தை கொடுக்கணும். யாரை பார்த்தாலும் அவங்க உங்களுக்கு சகோதரர்கள் தான் புரிஞ்சு அந்த சகோதர ஆத்மாவை பார்த்து ஞான அம்பு விட்டிங்கன்னா இலக்கை துளைக்கும் அந்த ஞான அம்புன்றார். ஸோ அந்த சக்தி இருக்கணும். எந்த சக்தி? அப்படி பார்த்தாலே ஆத்மா தான் தெரியணும், உடம்பு தெரியக்கூடாது இல்லையா? நிறைய பேர் வந்து அவன் வந்து பேசினானே அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டானானே அதெல்லாம் நான் கவனிக்கலையேன்னுவாங்க. இல்லை ஒரு சிலர் அப்படி தெளிவாக ட்ரெஸ்ஸு இந்த ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் நிறைய பேர் அப்படிலாம் சொல்ல மாட்டான். அது தேவையில்லாதது, பேசுகிறது அவங்கிட்ட, அவங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கிட்டே பேசுகிறேன். அதே தான் பாபா சொல்கிறாரு, நீ ஆத்மா கிட்ட தானே பேசுகிற, அது போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அந்த உடம்பு அதுக்கும் உனக்கு என்ன என்ன விஷயம்? அது சும்மா நாடகம் போடுறது, நடித்து நடிக்குது, நடிக்கிறதுக்கு ஒரு ஒப்பனை மேலே போட்டிருக்குது, அதை பார்த்து ஏன் பேசுகிற? அதுதான் சக்தி, அந்த உண்மையை பார்க்கறது தான் சக்தி, சத்தியத்தின் சக்தி. எப்போ நீங்கள் இந்த முயற்சி பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் உயர்ந்த பதவியை அடைவீங்க. பாபா இதுவரைக்கும் பக்தி செஞ்சிங்களே அதுக்கான பலனை கொடுக்கத்தான் வரார். பலன் என்ன? உயர்ந்த பதவி. இப்போ அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும்ல. பாபா சொல்லாமலே வெறித்தனமாக பக்தி பண்ணீங்க, ஓகே பக்தி பண்ணதுனால வந்துட்டார். இப்போ பாபா சொல்கிறத ஏன் பண்ண மாட்டீங்க? சொல்லாததெல்லாம் யோசிச்சு பாருங்களாம். காவடி தூக்குறது, நெருப்பு மேலே நடக்கிறது, அடகு குத்துறது, அப்படியே முதுகில் குத்துவாங்க, நாக்கில் குத்துவாங்க. பா எப்படி தான் பண்ணுறாங்கன்னே தெரியாது. பாபா அப்படிலாம் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கலையே, ஏன் இதை பண்ண மாட்டீங்கன்று. அப்படி அடகளும் குத்துறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? எந்த லாபமும் கிடையாது. ஸோ இப்போ பாபா என்ன பண்ண சொல்கிறார்? ஆத்மான்னு பார்த்து ஆத்மா வைப்பார், அந்த ஆத்மாவுடைய நடிப்பை விலகி சாட்சியாக பார். அது உன்னை திட்டும், அவமானப்படுத்தும், தொல்லை கொடுக்கும், கொஞ்சம் நீ சகிச்சுக்க தான் வேணும். ஏன்னா அங்கே பதவி அடைய போகிறோம். வாயை விட்டு கடைசியில் மாட்டிக்கக்கூடாது இல்லையா? ஜஸ்ட் அமைதியாக இருங்க. யாராவது தப்பை தவறாக பேசுகிறாங்களா, நீங்கள் அமைதியாக இருங்க. நமக்கு ராஜா பதவி முக்கியம், கத்துனீங்கன்னா பதவி போச்சு. பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லுவாங்கல்ல, அமைதியாக இருந்துட்டால் அவங்க என்ன பண்ண முடியும்? ரெண்டு கை இருந்தால் தானே கை தட்ட முடியும். ஒரே ஒரு கையை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? கத்துறாங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கத்துறது ஸ்லோவாகி விட்டுருவாங்க. ஆக்சுவலாக இந்த டெக்னிக் நாமளும் ஸ்கூலில் பண்ணுறது தான் இல்லையா? டீச்சர் கற்றும்போது நம்ம என்ன திருப்பி கத்திக்கிட்டா இருந்தோம், அப்படியே அமைதியாகி போயிடுவாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய டென்ஷனெல்லாம் நம்ம மூலமாக தான் அமைதியாக்கிட்டு போவாங்க. தம்பா பசுர, நீங்கள் அமைதியாக இருந்தால் கத்தனவனும் அமைதியாகிடுவான். எப்போ ரெண்டு கை சேர்ந்து தட்டுதோ அப்போ தான் சத்தம் வருது. ஸோ ஒரு கை மட்டும் கத்திக்கிட்டு இருக்கட்டும், நீங்கள் அமைதியாக இருங்க. அதன் மூலமாக தான் உங்களுக்கும் நன்மை, மற்றவர்களுக்கும் நன்மை. நம்ம நன்மை செய்யக்கூடிய தந்தையுடைய குழந்தைங்க. இப்போ நம்ம எல்லோருக்கும் நன்மையைத்தான் கொடுக்கணும். பாபா சொல்கிறார், குழந்தைகளே நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கணுமா? மன்மனாபாவ நிலையில் நிலைச்சிருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பாட்டுக்கு சிவனேன்னு கறந்துன்றாங்க, அதுதான் மன்மனாபாவனா, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை சிவனுடைய நினைவிலே மூழ்கி இருங்க, சந்தோஷமாக இருக்கும். அனைத்தையும் மறந்து அவரை நினைக்கணும், வேறு எந்த நினைவும் வரக்கூடாது.
உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. சகோதர ஆத்மாக்களை பாருங்க. இந்த ஞானத்தை உங்கள் சகோதரர்களுக்கு கொடுங்க. நீங்கள் மெடிடேஷன் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை புதுசாக வரவங்களுக்கு எப்படி தியானம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்போம்ல, அப்போ சாதாரணமாகவே உங்களை நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்து அவங்கள சகோதர ஆத்மான்னு பார்த்து தியானம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அற்புதமாக சேவை நடக்கும்ன்றார் பாபா சொல்கிறார். உங்கள் சகோதரர்களுக்கு புரிய வைங்க. சகோதரர் சகோதரர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆத்மாவை சொல்கிறார். எல்லா சகோதரர்களும் அப்பா கிட்டேருந்து ஆஸ்தியை அடைவாங்க. பிராமண குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் அப்பா கிட்டேருந்து இந்த ஆன்மீக ஞானத்தை ஒரே ஒரு தடவை தான் அடையிறீங்க. இப்போ பிராமணர்களாக இருக்கிற நீங்கள் பின்னாடி தேவதை ஆவீங்க. ஸோ அதனால் இந்த சங்கமயுகத்தை நீங்கள் ஒருபோதும் விட்டுடக்கூடாது. இல்லைன்னா எப்படி அண்ணாண்ட போக முடியும், குதிச்சா போக முடியும்? ஸோ இது வந்து அற்புதமான சங்கமயுகம். ஸோ அது இது வந்து இந்த நதியை கடக்கிறது வந்து எல்லா மத வேதத்துலேயுமே இருக்கும். பைபிளில் கூட பார்த்திங்கன்னா யாக்கோபு வந்து ஒரு நதியை கடப்பான் மீண்டும் அவனுடைய தாய் வீட்டுக்கு போகிறதுக்காக. ஸோ அந்த நதியை கடக்கும்போது ஒருத்தன் சண்டைக்கு வருவான், அவனால் ஜெயிக்க முடியாது, கடைசியில் அவன் காலை பிடிச்சி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாதான் விடுவேன்ட்டு யாக்கோபு சொல்லுவான். ஸோ ஏன்னா ஆசீர்வாதத்தின் மூலமாக தான் நீங்கள் அண்ணாண்ட போக முடியும். அது டீட்டெயிலாக நாளைக்கு முரளியில் பாபா சொல்லியிருப்பேன். அதனால் இந்த நினைவு யாத்திரையிலே மூழ்கி இருக்கக்கூடிய பழக்கத்தை குழந்தைங்க விதைக்கணும் உங்களுக்குள்ள. ஏன்னா இதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்குது. உங்கள் சகோதரர்களுக்கு அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. எப்படி சொல்கிறார், உங்கள் சகோதரர் இப்போ யாரை பார்த்தாலும் சகோதரன்ற ஞாபகம் வரணும். அது ஆத்மாவை பார்த்தால் தான் வரும். பாபா சொல்கிறார், ஆத்மாக்களாகிய உங்களுக்கு நான் இந்த ஞானத்தை கொடுக்கிறேன். ஆத்மாக்களை மட்டும்தான் நான் பார்க்குறேன். மனிதர்கள் இன்னொரு மனிதன்கிட்ட பேசும்போது முகத்தை பார்க்குறாங்க, ஆனால் நீங்கள் ஆத்மாக்களை பார்க்குறீங்க. ஸோ ஒவ்வொரு ஆத்மாவைத்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர உடலையோ முகத்தையோ பார்க்கக்கூடாது. உடல் மூலமாக நீங்கள் ஞானத்தை கொடுக்கலாம், ஆனால் எனக்கு உடல் இருக்குதுன்ற உணர்வையே நீங்கள் மறந்து அந்த ஒளியே பேசுகிறதாக நினச்சித்தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதனால்தான் கிறிஸ்தவ மதத்தில் பார்த்தீங்கன்னா மோசஸ் கிட்ட ஒளி பேசிச்சு, கடவுள் வந்து ஒளி ரூபத்தில் பேசினார். பிரம்மா உடம்புல தான் பேசுகிறார், ஆனால் அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்கிறதுனால ஒளியே பேசுகிற மாதிரி உணர்வு வருது. நமக்கும் அப்படி தான் வரணும். பரமபிதா பரமாத்மாவே இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாபா சொல்கிறார், நானும் ஆத்மாவை தான் பார்க்குறேன். அதே மாதிரி நீங்களும் பிரம்மா உடலில் இருக்கிற பரமாத்மாவை தான் பார்க்குறீங்க, பிரம்மாவை பார்க்கல. ஆத்மாக்கள் என்ன சொல்லுது, நாங்கள் பரமபிதா பரமாத்மாவை பார்க்குறோம், அவர்கிட்ட இருந்து தான் ஞானத்தை எடுக்கிறோம். இதுக்கு பேர் தான் ஒரு ஆத்மா கிட்டேருந்து இன்னொரு ஆத்மாவுக்கு ஆன்மீக ஞானத்தின் கொடுக்கல் வாங்கல் நடைபெறுதல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒட்டுமொத்த ஞானமும் பரமாத்மாக்குள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஞானத்தை கொடுக்கணும். இது ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி உங்கள், ஏன்னா இந்த ஞானத்தில் சக்தி இருக்குது. இந்த சக்தி தான் அடுத்த 5000 வருடம் நம்ம வாழ்க்கையை நடத்த போகுது. இந்த ஞானத்தில் சக்தி இருந்தால், ஸோ இங்கே சக்தின்றது யோக பலம் இல்லையா, உங்களுடைய ஞானத்தில் யோக பலம் இருந்தால், அதாவது ஆத்மானு வந்து ஆத்மாவை பார்க்கக்கூடிய பழக்கம் பக்காவாகி இருந்தால், நீங்கள் இந்த ஞானத்தை புரிய வைக்கும்போது அவங்களுக்கு அப்படியே நெஞ்சில் பாயும். ஸோ இதை நீங்கள் பயிற்சி செஞ்சு பாருங்கள், உங்களுடைய ஞான அம்பு வேலை செய்யுதா, அவங்களுக்கு புரியுதா அப்படின்ட்டு. ஸோ இந்த புது பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க, அப்போ தானாகவே தேக உணர்வு நீங்கிடும்,
மாயின் புயல்கள் வர்றது ரொம்ப கம்மியாயிடும். அது மட்டும் இல்லை, தவறான எண்ணங்களும் இருக்காது, கிரிமினல் பார்வையும் இருக்காது. நாம் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம் ஆத்மாக்கள். இப்போ நாடகம் முடிய போகுது. ஜஸ்ட் நீங்கள் பாபாவுடைய நினைவில் இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ நினைவில் இருக்க இருக்க தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகி சதோ பிரதானமான உலகத்தின் எஜமானர்களாக ஆகிடுவீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. பாபாவுடைய பாகம் குழந்தைங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறது, இதுவும் புது விஷயம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு 5000 வருஷத்தில் நான் வந்து இதை தான் பண்ணுறேன். நாடகத்தில் நானும் கட்டப்பட்டு இருக்கிறேன். இனிமையான குழந்தைகளே, நினைவின் யாத்திரையிலே நீங்கள் மூழ்கி இருந்தால் உங்களுடைய கடைசி எண்ணம் உங்களுடைய இலக்கை நோக்கி அழைச்சிட்டு போகும். ஏன்னா இது கடைசி நேரம், இது என்னுடைய கடைசி நொடின்னு அம்மா ப்ராக்டிஸ் பண்ணாங்க இல்லையா. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கிட்டாங்க. இந்த நேரம் நினைவு கட்டானா கூட நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு இருந்தது. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா நீங்கள் சத்கதி அடைவீங்க. அது மட்டும் இல்லை, ஆத்ம உணர்வு ஆகிறதுக்கான ஞானத்தை ஒரே ஒரு தடவை தான் நம்ம அடையிறோம். இதன் ஆதாரத்தில் தான் 21 பிறவிக்கு ஆஸ்தி அடையிறோம். இப்போ எவ்வளோ அற்புதமான ஞானம், 21 பிறவிக்கு இதோடைய பலனை அனுபவிக்கிறீங்கன்னா. பாபா எப்படி அற்புதமானவரோ அதேமாதிரி பாபாவுடைய ஞானமும் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. வேறு யாருமே இதை இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்போ வீடு திரும்புகிற நேரம், அதனால தான் பாபா சொல்கிறார் வீட்டுக்கு ஆத்மா தான் போகணும். இப்போ ஆத்மான்னு உணர்ந்தால் தான் ஆத்மா ஜாலியாக போகும். இனிமையான குழந்தைகளே, இந்த பயிற்சி பண்ணுங்க, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாக்களுக்கு இந்த ஞானத்தை கொடுங்க. ஆத்மா சகோதரனுக்கு கொடுக்குறன்ற உணர்வில் கொடுங்க. ஸோ அதுக்கு உங்களுடைய ஞானங்கிற மூன்றாவது கண் மூலமாக பிறரை சகோதர ஆத்மாக்களாக பாருங்கள். இதில் தான் கடுமையான முயற்சி இருக்குது, நிரந்தர முயற்சி இருக்குது. நல்லது. பாபா எப்படி குழந்தைகளுடைய ஆன்மீக சேவைக்கு வந்திருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் பாபா ஃபாலோ பண்ணி ஆன்மீக சேவை செய்யணும். பாபாவுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி சந்தோஷம்ன்ற சத்துணவை நாமும் சாப்பிடணும், மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். யாராவது உங்களை பற்றி தப்பாக பேசினா கூட நீங்கள் அமைதியாக இருக்கணும். ஸோ வாயினால் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சகிச்சிக்கணும். வரதானம் உறுதித்தன்மையின் சக்தியின் மூலமாக உங்கள் மனம் புத்தியை ஒரே சீரான மனநிலை என்ற இருக்கையில் உட்கார வைக்கக்கூடிய சகஜயோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், குழந்தைங்களுக்கு வந்து பாபா மேலே ரொம்ப அன்பு இருக்குது. ஸோ அதனால் நின்னாலும் நடந்தாலும் சுத்தினாலும் சேவை செஞ்சாலும் பாபாவுடைய நினைவில் சக்திசாலியான நினைவில் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் கொடுக்கணும். ஸோ பாபா மேலே அப்போ தான் அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் உங்கள் மனதின் மீது உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை, அது ஒரு ஒழுங்குபடி நடக்கலை அப்படின்னா நீங்கள் பாபாவை நினைவுக்க உட்காந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் உங்களால் உட்கார முடியும், அப்புறம் மனம் வெளியில் ஓட ஆரம்பிச்சிடும். அதனால் சில சமயம் செட் ஆகி உட்காடுறீங்க, சில சமயம் அப்செட் ஆகிடுறீங்க. ஸோ அதுக்கு தான் ஒருமுகத்தன்மை சக்தியையும் உறுதித்தன்மை சக்தியையும் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் புத்தியை ஒரே சீரான மனநிலை அப்படிங்கிற ஆசனத்தில் உட்கார வைக்க முடியும். அப்போ தான் நீங்கள் சகஜ யோகி. இல்லை அப்போ கான்சன்ட்ரேஷனும் கான்சன்ட்ரேஷன் பவரும் இருக்கணும், உறுதியான தன்மையும் இருக்கும். சரி கொஞ்ச நேரம் மனம் அலைஞ்சிட்டு வருதும் அப்படின்னு விடக்கூடாது. ஸோ அப்போ தான் நீங்கள் சகஜயோகி அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, சரியான நேரத்தில் தேவையான சக்தியை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் நல்ல அனுபவங்கள் நிரம்பிய ஆத்மாவாக மாற முடியும். அவ்யக்த பயிற்சியில் பாபா சொல்கிறாரு,
பிரம்மா பாபா மாதிரியே ஒவ்வொரு பிராமண குழந்தைகளும் உயிரோட்டமான மூர்த்தியாக மாறணும். ஸோ அதுக்கு நீங்கள் நடமாடும் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக இருக்கணும். நாம் எப்படி எண்ணங்களின் சக்தி மற்றும் அமைதியின் சக்தியை பற்றி சொற்பொழிவு நடத்துகிறோம், அப்படி நடத்தும் பொழுது உங்களுடைய பாகத்தை கர்மாதீத்த நிலையில் இருக்கக்கூடிய டபுளைட் ஃபரிஸ்தாவாக அந்த சொற்பொழிவை நடத்தணும். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மூர்த்தியாக உங்களுடைய சொற்பொழிவு இருக்கணும். அப்போ அதுதான் சம்பூர்ண நிலைக்கு பக்கத்தில் வரீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை என்ன பண்ணாலும் நான் ஃபரிஸ்தா நிலையை விட்டு இறங்கக்கூடாதுன்றதில் கவனம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கர்மாதீத்த நிலையில் இருப்பதன் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் எங்கே போகணும்னு நினைத்தாலும் அந்த இடம் வரைக்கும் போகிறத உங்களால் அனுபவம் பண்ண முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.